உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நம சிவாயம் நம சிவாயம். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. எல்லாம் வல்ல மங்கள மகா கணபதியையும் 27 நட்சத்திரங்களையும் அதனுடைய அதிதேவதிகள் பிரத்யதி தேவதிகள் சகிதாய ஆதித்யாதி நவகிரகங்களையும் ஓம் ஹைம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹைம் க்ளௌம் ஹைம் நமோ பகவதி வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வராகமுகி வராகமுகி. அந்தே அந்தனி நம, அருந்தே அருந்தனி நம, ஜம்பே ஜம்பனி நம, மோகே மோகினி நம, ஸ்தம்பே ஸ்தம்பனி நம. சர்வதுஷ்டப்ரதுஷ்டானாம் சர்வேஷாம் சர்வ வாக்சித்த சக்ஷுர்முகதி ஜிக்வாஸ்தம்பனம் குரு குரு சீக்கிரம் வசியம் ஐம் க்ளௌம் டஹ 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 ஹும் அஸ்திராஜபட். ஓம் மகா வாராகி நமோ நமஹா. அன்னை வாராகி வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, ஐப்பசி மாத ராசி பலன்கள். இந்த ஐப்பசி மாதம் ரொம்ப ஒரு 12 ராசி அன்பர்களுக்கும் ரொம்ப சந்தோஷமான மாதமாக அமையப்போகுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பொதுவாக ஒரு 3-4 மாதமாக எல்லாருக்கும் பரவாயில்ல, ஒரு சௌரியமாக இருக்குது, ஒரு சின்ன டெவலப்மெண்ட் இருக்குதுங்க சாமி, ஓரளவுக்கு வளர்ச்சி இருக்குதுங்க சாமி. ஏன்னா நமக்கு வரக்கூடிய ஃபோன் கால்ஸ்லாம் பார்த்திங்கனாக்கா, உலகம் முழுவதிலும் இருந்து, என்னுடைய அன்பு பக்தர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், உலகம் முழுவதிலும் இருந்து தினந்தோறும் ஃபோன் கால்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. அதில் நிறைய பக்தர்கள், சாமி நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், சேனலில் பார்க்குறோம், ஸோ நல்ல வளர்ச்சி இருக்குதுங்க சாமி, ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு உங்களுடைய ஃபீட்பேக் அடிப்படையாக கொண்டு தான் நான் சொல்கிறேன். இப்போது 2-3 மாதமாக 12 ராசி அன்பர்களுக்குமே ஓரளவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருந்து கொண்டு இருக்கிறது. ரொம்ப கஷ்டப்படுறவங்க கூட ஒரு நல்ல கௌரவமான குடும்பம், நல்ல தொழில் அமைப்பு இருந்து, ஒரு நிலையான வருமானம் இருந்து, அந்த தொழிலோ வருமானமோ பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் கூட இந்த மாதிரியான சமயத்தில் நம்மளுடைய பதிவுகளை பார்த்து பார்த்து ஒரு நம்பிக்கையை வந்து, சாமி ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுகின்ற வகையில் தொடர்ந்து ஒரு 3 மாதமாக ஒரு நல்ல வளர்ச்சி இருந்து கொண்டிருக்கிறது. அதிலும் இந்த ஐப்பசி மாதம் 12 ராசி அன்பர்களுக்குமே சிறப்பான முறையில் ஒரு நல்ல மகிழ்ச்சியான மாதமாக இந்த மாதம் அமைய போகுது. இந்த மாதத்தில் தான் சஷ்டி விரதம் இருக்குது, தீபாவளி பண்டிகை இருக்குது, அற்புதமான யோகங்கள் நிறைந்த மாதமாக இந்த மாதம் ஐப்பசி மாதம் அமைகிறது. சனியும் குருவும் கேந்திரத்திலே அமைந்திருக்கிறார்கள். சனிக்கு குரு முதல் கேந்திரமாகவும் இரண்டாவது கேந்திரமாகவும் அமைந்திருக்கிறார்கள். இது ஒரு தனி, பொதுவாகவே சனியும் குருவும் சேர்ந்தால் அது ஒரு கோடீஸ்வர யோகம், அற்புதமான ஒரு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதுவும் சனி தன்னுடைய வீட்டில் சுயாட்சி பெற்று விளங்குகிறார், அதே போல் குரு பகவான் சுக்கரனுடைய வீட்டில் சிறப்பான முறையில் அமைந்திருக்கிறார். வீடு கொடுத்த சுக்கரன் அவரும் தன்னொரு மற்றொரு வீடான துலாம் ராசியிலே ஆட்சி பலம் பெற்று விளங்குகிறார். காலபுருஷனுக்கு 3வது வீட்டில் புதனுடைய வீட்டிலே செவ்வாய் பகவான் அமைந்திருக்கிறார். எல்லாம் போக சூரியன் கேது புதன் கேது தொடர்பு, யாரெல்லாம் அந்த டீச்சர்ஸ் அல்ல ப்ரொஃபஸர்ஸ் டீச்சிங் லைனில் இருக்காங்களோ, ஸ்கூல் காலேஜஸ் நடத்தக்கூடியவங்களாக இருக்காங்களோ, இல்லை டியூஷன் சென்டர்ஸ் ப்ளே ஸ்கூலு இதெல்லாம் ஒரு நல்ல ஜம்முன்னு இருக்கும். அதே போல் அட்வொகேட்ஸ், ஆடிட்டர்ஸ் மற்றும் ஜட்ஜஸ், இந்த கணக்கு வழக்கு பார்க்கக்கூடியவங்க அக்கௌண்டன்ட், இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. அப்போ இந்த சூரியன் புதன் கேது தொடர்பு கூட அரசாங்கத்திற்கும் அரசாங்க கணக்கு வழக்கிற்கும் கஜானாவிற்குமே கூட நல்ல பணவரவு தனவரவு இருக்க போகுது. அரசாங்கத்துக்கே நல்ல வருமானம் இருக்குன்னு சொல்லும்போது, மக்கள் சம்பாதிச்சா தானே அரசாங்கத்துக்கு வரி கட்ட முடியும். அப்போ மக்களுக்கும் நல்ல வருமானம் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ஆகவே
வாருங்கள் நண்பர்களே இந்த ஐப்பசி மாதம் உங்களுடைய ராசிக்கு ஸ்பெசிபிக்கா உங்க ராசிக்கு எப்படி இருக்கு என்ன சொல்லுது அப்படிங்கறத முழுமையாக நாம் ஆராய்ந்து விடுவோம் வாருங்கள் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களே ஐப்பசி மாதம் நினைத்த காரியங்களில் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது ஒரு தைரியமான மாதமாகவும் எடுத்த காரியங்களில் எல்லாம் வெற்றி எதையெல்லாம் இந்த மாதம் நீங்க நடத்தி முடிக்கணும்னு ஒரு டார்கெட் வச்சு உழைக்கிறீங்களோ அதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான யோகம் உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசி நேயர்களே காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் ராசிக்கு மூல திரிகோண வீடு சுக்கிரனுக்கு மூல திரிகோண வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா துலாம் ராசி தான் ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய சுய ஆட்சி சொந்த வீட்டிலே ஏதேனும் ஒரு வீட்டை மூல திரிகோண வீடாக மாற்றிக்கொள்ளும் மூல திரிகோணம்னா அதுக்கு 100% அந்த கிரகத்துக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வீடாக அது அமைஞ்சு போயிடும் அதேபோல துலாம் ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிநாதன் மூல திரிகோண வீட்டிலே ஆட்சி பலம் சுயாட்சி பெறுகிறார் கூட்டே கிடையாது முழு அதிகாரத்தோடு கூட்டாட்சி தத்துவம் அங்கே இல்லைங்க இந்த மாதத்தை பொறுத்தவரையில் அவர் சுயாட்சி பண்ணுறார் அதனால தான் நான் சொன்னேன் நினைச்சதெல்லாம் நீங்கள் சாதிக்கக்கூடிய அதே அற்புதமான யோகம் எனக்கு இது நடக்கணும் சாமி எனக்கு அது நடக்கணும் சாமி நான் வின் பண்ணணும் நான் அந்த கேஸில் ஜெயிக்கணும் சாமி எனக்கு பிஸ்னஸ் அதை கை கொடுக்கணும் சாமி எனக்கு ஒருத்தர் பணம் கொடுக்கணும் சாமி நான் ஒரு மிஷின் வந்துடுத்து நான் அதை போட்டு நல்லா பெரிய ஆள் ஆகணும் சாமி ஒரு 100 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் இருக்குங்க சாமி அப்போ நீங்கள் எதையெல்லாம் நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ நினைத்த காரியங்களில் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய அதி அற்புதமான யோகம் முழுமையான மெஜாரிட்டி அப்படி கூட நம்ம சொல்லலாம் சுயாட்சி அப்படிங்கிறதோட ஃபுல் மெஜாரிட்டி எந்த கிரகத்துடைய சப்போர்ட்டும் இல்லாமல் சுக்கிர பகவான் ஃபுல் மெஜாரிட்டியோடு அங்கே நிற்கிறார் அவர் என்ன நினைக்கிறார் அதை உங்களுக்கு கொடுத்துருவார் நீங்கள் போய் அவர் முன்னாடி நிற்கிறீங்க அவருக்கு சுக்கிரனுக்கு மனசில் தோணணும் இவர் வந்திருக்காண்டா சித்திரா நட்சத்திரக்காரன் வந்திருக்கான் விசாக நட்சத்திரக்காரன் வந்திருக்கான் சுவாதி நட்சத்திரக்காரன் வந்திருக்கான் தா சுவாதியா நீ இந்த அப்படி இதை வச்சுக்கோ நினச்சதை கொடுத்துருவார் அப்போ நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் விலகும் நினைத்தது நடக்கும் கவலை வேண்டாம் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நினச்சது நடந்தனா மகிழ்ச்சி தானே கிடைக்கும் என்ன சொல்கிறீங்க நினச்சது நடந்ததுன்னா மகிழ்ச்சி தானங்க ஐயா நடக்கும் அப்போ மகிழ்ச்சி அதிகரிக்கும் கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பர்களே அதோடு மட்டுமல்ல சுக்கிரனுக்கும் வக்ர சனிக்கும் ஒரு தொடர்பு சனி சுக்கிரன் சேர்க்கை ரொம்ப நாளாக ஒரு பெண்கள் பிரச்சனையில் தான் இன்னும் மாட்டியிருப்பீர்களே ஆனால் ஒரு வம்பு வழக்கோ ஒரு சிறை தண்டனையோ அல்லது ஒரு ஜெயில் யோகமோ இல்லை ஏதேனும் ஒரு மான அவமானங்களோ ஒரு தலைகுனிவோ ஏதேனும் பெண்களுடைய பிரச்சனைகளில் சிக்கலில் மாட்டியிருப்பீர்களே ஆனால் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தால் பொம்பளை பசங்களாக இருக்கீங்க நீங்கள் ஏதேனும் ஒரு பையன் ஒரு உங்களை மிரட்டலாம் அதிகாரம் பண்ணலாம் பிளாக்மெயில் பண்ணலாம் இல்லை உங்களை ஏதாவது இன்சல்ட் பண்ணியிருக்கலாம் இல்லை உங்கள் மேலே வீண்படிகள் போட்டிருக்கலாம் அது ஆணோ பெண்ணோ அப்போ அந்த ஆப்போசிட் அந்த மேல் ஃபீமேலில் ஏதேனும் ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் வீண்படி அவமானங்கள் தலைகுனிவுகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட உங்களை விட்டு விலக போகுது தைரியமாக இருங்க துலாம் ராசி என்பர்களே அப்போ அந்த வீண்படி அவமானங்கள் விலகும் அநியாயமாக கிடைக்கப்பட்ட தண்டனைகள் விலகும் அன்றைக்கெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஒரு டீச்சர் ஒருத்தர் இங்கே தேனி மாவட்டத்திலிருந்து ஒரு டீச்சர் ஒருத்தர் சார் நான் இந்த மாதிரி ஒரு மலை கிராமத்தில் டீச்சராக இருக்கேன் ஒரு கம்யூனிட்டி ப்ராப்ளம் என்னை போட்டு இப்படி பண்ணிட்டாங்க அந்த பொண்ணே சொல்லுது வெளியில் வந்து சொல்லுது சார் தப்பாக நினச்சிக்காதீங்க சார் இப்படி சொல்ல சொல்லிட்டாங்கன்னு ஆனால் என்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்புறம் அது வாராகி பூஜை செய்து அவங்களுக்கு நம்ம திரும்பவும் அந்த வேலையை வாங்கி தரோம் 48 நாட்கள்
அப்போ அந்த மாதிரி கால நேரத்தின் கொடுமை நீங்கள் ஏதேனும் தண்டிக்கப்பட்டிருப்பீர்களேயானால் துலாம் ராசி என்பர்களே நீங்கள் யாராக வேண்டுமான அரசியல் தலைவராக இருங்க காவல்துறை அதிகாரியாக இருங்க உயர் பதவியில் அமைச்சராக இருங்க அரசு அதிகாரிகளாக இருங்க எனக்கு ஏதேனும் வீண்பழி அவமானங்களில் தண்டிக்கப்பட்டிருப்பீர்களேயானால் செய்யாத குற்றங்களுக்கு தண்டனை பெற்றிருப்பீர்களேயானால் நிச்சயமாக அதிலிருந்து விலகி மீண்டும் ஒரு நல்ல பேர் புகழோடு வாழக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது துலாம் ராசி என்பர்களே அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வம்பு வழக்குகள் எல்லாம் விலகும் சரி வருமானம் எப்படி சாமி இருக்கும் தொழில் அமைப்புகள் எப்படி சாமி இருக்கும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் அது விவசாயமாக இருக்கலாம் அல்லது ஒரு கம்பெனியாக இருக்கலாம் நிறுவனங்களாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதேனும் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரிதான் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு கார்மெண்ட்ஸு டெக்ஸ்டைல்ஸு கோல்டு விவசாயம் தோட்டம் துருவு காடுகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அப்போ நீங்கள் எந்த தொழில் அதாவது ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம் ஹாஸ்டலாக இருக்கலாம் ரெஸ்டாரண்ட்டாக இருக்கலாம் ஹோட்டலாக இருக்கலாம் ரியல் எஸ்டேட்ஸாக இருக்கலாம் பில்டர்ஸாக இருக்கலாம் கனிம வளங்கள் க்ரஷர்ஸு அந்த குவாரிகள் க்ரஷர்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் போன முறையெல்லாம் பார்த்தோன்னா ஒரு குவாரி நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அதில் பெரிய பிஸ்னஸ் நினச்சிட்டு இருக்கோம் அதுலேயும் கஷ்டப்படக்கூடியவங்க இருக்காங்க எடுத்து நடத்த முடியாதவங்க இருக்காங்க நம்பிக்கையானவங்க இருந்தால் கொடுத்துடலாம் சாமி நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொன்னால் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் இருக்காங்க ஆமாங்க ஐயா நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த பிஸ்னஸ் தான் சிறப்பு இந்த பிஸ்னஸ் தான் உயர்வானது இதில் கஷ்டமே கிடையாது இதெல்லாம் நல்லா வருமானம் கொட்டும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அதுலேயும் துன்பம் உள்ளது அப்போ அதில் அந்த அந்த தொழில் அவங்களுக்கு ஒட்டணும் ராசியாக இருக்கணும் அது அவங்களுக்கு ராசியாக இல்லைன்னா அவங்களை போட்டு பாடாப்படுத்தி எடுக்கும் அப்போ அதை போல் அவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பான முறையில் நம்ம வழிகாட்டுறோம் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் வர்த்தகத்தை பொறுத்தவரையில் சிறப்பான முறையில் அமையும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே அதே போல தான் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் துலாம் ராசியை பொறுத்தவரையில் இந்த கடன் சுமை கடன் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருந்துட்டு வருது சமாளிக்க முடியாத வகையில் இருந்து வருது அதே போல் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் மேல் படிப்பு படிக்கணும் படிக்க முடியாமல் இருக்குது ஒரு தடையாக வந்துட்டுருக்கு இல்லைன்னா நல்லா ஒர்க் பண்ணுறா நல்லா ஸ்கோர் பண்ணுறா பட் அதை வந்து வின் பண்ண மாட்டேங்களா ஸோ பிள்ளைகளை பற்றிய கவலைகள் இன்னும் கல்யாணம் ஆகலை இல்லை கல்யாணம் ஆகிடுச்சு லைஃப் நல்லா இல்லை இல்லை குழந்தை பிறக்கலை இல்லைன்னா இன்னும் நல்லா ஜாப் பெட்டர் ஜாப் கிடைக்கல இல்லை நல்லா வரன் அமையலை இல்லைன்னா பசங்க கொஞ்சம் தப்பு பண்ணுதுங்க சாமி பாப்பா கொஞ்சம் எழுத்து பேசுது பாப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது ஏதோ ஒரு வகையில் பிள்ளைகளை பற்றிய பெற்ற பிள்ளைகளை பற்றிய கவலை இது ஆணோ பெண்ணோ அப்போ அந்த மாதிரி பிள்ளைகளுடைய பற்றிய கவலைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட விமோச்சன காலமாக அமைகிறது அவங்களுக்கு கூட ஒரு நல்ல ஜாதகம் பார்த்து அவங்களுக்கு தேவையான ரெமிடிஸ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அதி அற்புதமான யோகங்கள் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைகிறது துலாம் ராசி அன்பர்களே அப்போ பணங்காசுகள் சிறப்பானதாக இருக்கும் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் நல்ல வருமானம் வரக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது துலாம் ராசி அன்பர்களே வேலை உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் எனதருமை துலாம் ராசி நேயர்களே நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு கூட இந்த மாதம் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் ரொம்ப நாள் ஆகுது சாமி வேலையே இல்லாமல் இருக்காங்க கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே இந்த மாதம் வேலை கிடைக்கும் அதே போல் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் அது ஆணாக வரலாம் பெண்ணால் வரலாம் இல்லை வேறு ஏதேனும் சூழ்ச்சிகளாக இருக்கலாம் காலநேரமாக இருக்கலாம் ஏழரசனியாக இருக்கலாம் சம்திங் ராங்
வேலை இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் என்ன பிரச்சனையா வேண்டுமானாலும் இருக்கட்டும் தைரியமா இருங்க வாங்க பாத்துக்கலாம் தொழில்ல பிரச்சனையா வாங்க பாத்துக்கலாம் சரி பண்ணிடலாம் அப்ப வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் அதே போல தான் ஆரோக்கியம் ஆயுள் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை அதிக கவனம் செலுத்த வேண்டும்னா ரொம்ப கொஞ்சம் நல்லா இருந்தாங்க சாமி ஏன் இப்படி ஆயிட்டாங்கன்னு தெரியாது அம்மாவா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் அல்லது பிள்ளைகளாக இருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் நல்லா இருந்தாங்க சாமி திடீர்னு இப்படி ஆயிட்டாங்க என்னதான் ப்ராப்ளம் தெரியல அது செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம் எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம் உண்மையிலே கால நேரமாக இருக்கலாம் ஒரு ஆபரேஷனாக இருக்கலாம் தவறான சிகிச்சையாக இருக்கலாம் அப்போ உடல்நிலை ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் தாமதிக்கவே கூடாது ரொம்ப ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் இதெல்லாம் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு இருக்கும் நல்ல சௌரியமா ஆயுள் பாவங்கள் அதிகரிக்கும் கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே அதே போல தான் திருமண யோகங்கள் கை கூடும் 30 வயசாது 40 வயசாது பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா திருமண யோகங்கள் கை கூடும் துலாம் ராசி அன்பர்களே இப்போ நாம நிறைய விஷயங்கள் பேசிட்டே போலாம் சொல்லிக்கிட்டே போலாம் ஒரு முடிவே இருக்காது அப்போ உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு எது நடக்கணும் உங்களுக்கு என்ன வேணும் அது உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்